ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಯ. ಅಡಿಯೇನ್ ಇನ್ನು ತೊಡಂಗಿ ಗೋದಾಸ್ತುತಿ அப்படின்ற தேசிகனுடைய ஒரு ஸ்தோத்திரத்தை அடியன் உபன்யாசிக்கிறேன். பிரதிதினம் கோதாஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகம், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்லோகம், ஏறக்குறைய ஒரு 10 நிமிடங்களுக்கு அடியன் உபன்யாசம் பண்ணுறேன். பெரியவாள்லாம் அதை கேட்டுட்டு இத்தனை நாள் அடியனை என்கரேஜ் பண்ண மாதிரி இனிமேலும் அதை கேட்டு அதில் ஏதாவது திருத்திக்கணும், வேறு ஏதாவது சேர்த்துக்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட பெரியவாள் அடியனுக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திச்சுண்டு இதே மாதிரி எப்பவும் என்னை என்கரேஜ் பண்ணணுன்றதை கேட்டுண்டு எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலையும் நாச்சியாருடைய ஒரு அனுகிரகத்தின் பேரிலும் இந்த கோதாஸ்துதியை அடியன் ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணயா கமலாமிவாண்யாம் கோதாமனன்யசரணசரணம் ப்ரபத்யே. ஸ்ரீவிஷ்ணுசித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணயா கமலாமிவாண்யாம் கோதாமனன்யசரணசரணம் ப்ரபத்யே. ரொம்ப அழகான ஸ்லோகம். தேசிகன் இப்படிப்பட்ட கோதாநாச்சியாரை நான் சரணமடைகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குல பெரியாழ்வாருடைய குலத்தில் தோன்றிய நந்தன கல்பவல்லிம் அந்த நந்தவனத்திற்கு கற்பகக் கொடி போன இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் திருவரங்கப்பெருமாள்னு சொல்லக்கூடிய அந்த ஹரிச்சந்தன மரத்தோடு சேர்ந்தே இருப்பதனால் திருஷ்யாம் காண அழகியவளாக சாட்சாத்து க்ஷமம் நேராக பொறுமையும் பூமாதேவியும் வடிவும் கொண்டவளாக கருணையா கருணையினால் அந்யாம் கமலாம் இவ மற்றொரு பெரிய பிராட்டியை போல இருக்கக்கூடிய இந்த கோதாம் இந்த ஆண்டாளை அனன்யா சரணகா வேறு வழி இல்லாதவனாக வேறு புகலிடம் இல்லாதவனாக சரணமகம் பிரபத்தியே சரணம் நான் சரணமாக பிரபத்தியே அடைகின்றேன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். ஐயா இந்த ஸ்லோகமானது ஆண்டாளை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். சாக்ஷாத் இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு செல்வ திருமகளாக அவதரித்த ஆண்டாளை பற்றி பாடிய ஸ்லோகம் இது. கோதா ஸ்துதி கோதை பிராட்டியை பற்றி பாடின ஸ்தோத்திரமாக இருக்கிறபடினால இதுக்கு கோதாஸ்துதினு பேர். இந்த திருநாமம் சுவாமி தேசிகனே கோதாநாச்சியாருக்கு இட்ட திருநாமம். எப்படி என்ன காம் ததாதி இது கோதா, காம்னா வாக்கு, நல்ல வாக்கை கொடுப்பதனால் இவளுக்கு கோதான்னு பேர். அதனால் இன்னொன்று வந்து மாலை போல இனிமையாக இருக்கக்கூடியவள் இவள், சூடி கொடுத்த மாலையை கொடுத்தபடினாலும் இவளுக்கு கோதான்ற திருநாமம் ஏற்பட்டது. இந்த சூடி கொடுத்த இந்த வரலாற்றை அப்படியே முக்கியமாக கொண்டு அவதரித்தது தான் இந்த ஸ்தோத்திரம், கோதாஸ்துதின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரம். கோதாபிராட்டிய பூமிதேவியுடைய அம்சம்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஏன் அப்படின்னா பெருமாளுடைய 3 கட்டளைகளை நிறைவேற்றினபடினால் பெருமாளுடைய 3 கட்டளைகள் வராக பெருமாள் காலத்தில் வராக அவதாரம் முடிஞ்ச பிறகு வராக பெருமாள் பூமியை உத்தரணம் பண்ணிட்டு வரப்போ பூமாதேவி வராக பெருமாளை பார்த்து கேட்குறா, நான் உன்னுடைய மனைவி, நான் உன்னுடைய சிஷ்ய, அதனால் எனக்கு எந்த சூழ்நிலையிலையும் என்னை நீ காப்பாற்றிடுற, ஆனால் உன்னை சரணம் அடைய முடியாமல் லகு உபாயங்கள் தெரியாமல் பெரிய பெரிய யாக யஜ்ஞாதிகள் பண்ண முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்பட்டுருக்காளே, அவளுக்கெல்லாம் என்ன லகு உபாயம் சொல்ல போகிறேன்னு பூமா பிராட்டி வராக பெருமாளை பார்த்து கேட்குறா. அப்போ வராக பெருமான் சொல்கிறார், 3 லகு உபாயம் பெருமாள் நமக்காக பூமா பிராட்டிக்கிட்ட சொல்கிறார்.
பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவதா அர்ச்சனம், பகவதி ஆத்ம நிவேதனம், இந்த மூணுத்தையும் யார் பண்ணுறாளோ அவளை அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம்னர். அந்த மனிதனை நான் ஞாபகம் வச்சுண்டு மேல் நோக்கி அழைச்சிட்டு போகவேன்னு எம்பெருமான் பூமா பிராட்டின் இடத்துல சொல்கிறார். அதை அப்படியே நிறைவேற்றுறதுக்காகவும் தர்மத்தை லோகத்தில் நிலைநாட்டுறதுக்காகவும் பூமாதேவியே சாட்சாத் ஆண்டாளாக அவதரிக்கிறாள் இல்லையா. அப்படி அவதரித்தவள் 30 பாசுரங்களை நமக்கு கொடுக்குறா. 30 பாசுரங்களில் முதல் 10 பாசுரத்தினால பகவன் நாம சங்கீர்த்தனம், அடுத்த 10 பாசுரத்தினால பகவதா அர்ச்சனம், அதுக்கு அடுத்த 10 பாசுரத்தினால பகவதி ஆத்ம நிவேதனம். எப்படி பகவன் நாம சங்கீர்த்தனம், பரமநடி பாடி, பேர் பாடி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இப்படின்னு கேசவனுடைய திருநாமங்களை பாடி பாடி. எதற்காக கேசவன்ற திருநாமத்தை எடுத்துண்டா? ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அதனால் எப்படி வானத்திலேருந்து கொற்ற மழையானது கடலில் போய் சேர்றதோ அப்படி எந்த தேவத்தையை குறித்து நாம் பூஜை பண்ணாலும் அந்த பூஜையானது கேசவனிடத்தில் போயே சேர்றதுன்றது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதனால் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைச்சியோன்னு கேசவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுறான். அப்படி நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி அவனிடத்தில் அவனுடைய திருப்பாதங்களில் 11வது பாட்டிலேருந்து 20வது பாட்டு வரைக்கும் அவனுடைய திருப்பாதங்களில் அர்ச்சனம் பண்ணுறான். அர்ச்சனம் பண்ணணுன்றது 2வது கட்டளையே நிறைவேற்றுறான் இல்லையா. நாற்ற துழாய்மலர் நாராயணன் மூர்த்தின்னு 21-30 வரைக்கும் பகவதி ஆத்ம நிவேதனம். அப்படியே நம்மளுடைய ஆத்மாவில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பரத்தை எல்லாத்தையும் அவனிடத்தில் சமர்ப்பிச்சுடணும், ஆத்ம நிவேதனம் பண்ணணும். இதை ஆண்டாள் அந்த இடத்துல நமக்காக தெரிவிக்கிறான். எங்கே யார்கிட்ட ஆத்ம நிவேதனம் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாக யார் ஒழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறானோ அவனிடத்தில் ஆத்ம நிவேதனம் பண்ணணும்னு சொல்கிறான். இப்படி பூமாதேவி இந்த மூணு கட்டளையை நிறைவேற்றுறதுக்காகவே பூமியில் அவதரிக்கிறான். அதுவும் எப்படி பெரிய பிராட்டியுடைய பூமாதேவியுடைய அவதாரமாக வந்தவள் பெரிய பிராட்டியுடைய கைங்கரியத்தை அப்படியே எடுத்துக்கிறாளாம் தேசிகன் சாதிக்கிறார். அது எப்படி? சாக்ஷா க்ஷமாம் கருணையா, அந்த அப்படியே பொறுமையாக கருணையாகவே இருக்கக்கூடிய அந்த காருண்யம் பெரிய பிராட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த காருண்யம் இவளிடத்துலையும் இருக்கான். ஏன் இவள் மாத்திரம் ஒரு நோன்பு நோர்த்து பெருமாளை போய் அடைஞ்சிருக்கலாம் இல்லையா, ஆனால் அப்படி இல்லை. இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களையும் சாக்ஷாத் ராமன் எப்படி அண்ட சராச்சரங்களையும் வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போனானோ அது மாதிரி இந்த கோதா பிராட்டியும் அண்ட சராச்சரங்களை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் நிகிரகம்ன்றதே தெரியாதபடிக்கு இவள் என்ன பண்ணுறான்னா பெரிய பிராட்டியோடைய வேலையை இவள் எடுத்துட்டாளாம். காருண்யத்தோடு இருக்கக்கூடிய இவள் நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்கிறதுக்கான மேல் நோக்கி அழைச்சிட்டு போகிறதுக்காக வழியை இவ தேடி அவள் நமக்காக கொடுத்தது தான் திருப்பாவைன்ற இந்த 30 பாசுரங்கள். அப்படிப்பட்ட இந்த கோதையை நான் சரணமடைகின்றேன் அப்படின்னு தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் இல்லையா. தேவலோகத்தில் இந்திரனுக்கு ஒரு இந்திரனுடைய பூங்காவுக்கு நந்தவனம்னு பேர். அதில் கற்பக மரம்னு ஒரு மரம் இருக்குது, கற்ப விருட்சம். அது எல்லா பயனையும் தரக்கூடியது. அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெரியாழ்வாருடைய ஒரு தோட்டமும் ஒரு நந்தவனம். அந்த தோட்டத்தில் ஒரு கற்பக கொடி போல இருக்கக்கூடிய இந்த ஆண்டாளானவள் அங்கே அயோனிஜியாக அவதரிக்கிறாள். கர்க்கட்டே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே சிரங்க நாயிக்காம். ஆடி மாதத்தில் பூர்வபல்குனி நட்சத்திரத்தில் அந்த துளசி வனத்தில் பிறக்கிறான். அப்படி துளசி வனத்தில் பிறந்தவோ எம்பெருமானம் பற்றி நினைத்து கொண்டே வளர்றா இல்லையா. எம்பெருமான அடையணுன்ற ஒரே குறிக்கோளை வச்சுட்டு இவன் மேலே 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 வளர்ந்துட்டுருக்கான். அதுவும் எப்படி திருவரங்கம்னு சொல்லக்கூடிய அந்த ஹரிச்சந்தன மரத்தை எப்படி அடையிறதுன்றது தான் இவருடைய குறிக்கோளாகவே இருக்கான் இல்லையா. அதுவும் எது அதை அந்த அடையிறதுக்காக எவ்வளவோ பொறுமையோடு இருக்கா இல்லையா. பொறுமையோடு இருக்கிற மாதிரி எவ்வளவு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு கருணையும் இருக்கான். இப்படிப்பட்ட காருண்யம் படைத்த ஒரு தேவியை தவிர வேற புகலிடம் இல்லாத காரணத்தினால
இந்த கோதா பிராட்டிய கோதாம் அனன்ய சரணகா சரணம் பிரபத்யேன்னு நான் இவளை சரணமடைகிறேன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.